இனி இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்ட இறைச்செய்தி மார்க் நற்செய்தி 6:7-13 வரை அங்கே பார்க்கிறோம். ஆரம்ப நிலையிலே சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்களை இருவர் இருவராக அனுப்ப தொடங்கினார். இவர்களை தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களே, சீடர்களே. ஏற்கனவே நம்ம மார்க் நற்செய்தி 3 வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படும், எதற்காக சீடர்களை தேர்ந்து கொண்டார்? தம்மோடு இருக்கவும், பேய்களை ஓட்டவும், நோய்களை நீக்கவும், கடவுளுடைய அரசை விண்ணரசை மக்களுக்கு அறிவிக்கவும் அவர்களை தேர்ந்து கொண்டார். அவிதமாக தேர்ந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? ஆகவே அவர்களை தேர்ந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, ஆண்டுடைய ராஜ்யத்தை விண்ணரசை கட்டி எழுப்பும்படியாக அந்த சீடர்களை இருவர் இருவராய் அனுப்புகிறார். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமார்களே. ஒன்று, அவர்கள் சென்று என்ன செய்தார்கள்? மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாட்டினார்கள். அப்ப நச்சிரியை சொல்லுகிற மனம் திரும்பும்படியாக நச்சிரியை நம்பணும். அங்கே பார்க்கிறோம் பிரியமர்களே, அவர்கள் என்ன பணி செய்தார்கள், அவர் எதற்காக அவர்களை அழைத்தாரோ அந்த பணியை செய்யும்படியாக மக்கள் மனம் மாற அவர் என்ன செய்தார்கள்? ஆண்டுடைய நச்சிரியை பறைசாட்டினர். மனம் மாறும்படியாக, மனம் திரும்பும்படியாக நச்சிரியை பறைசாட்டினார்கள். பேய்களை ஓட்டினார்கள். உடல்நலம் பெற்றோர் மீது பலர் எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். அப்ப பார்க்கிறோம் பிரியமான, எதற்காக இயேசுக்கு அழைத்தார்? தம்மோடு இருக்கவும், பேய்களை ஓட்டவும், நோய்களை நீக்கவும், மனம் திருப்பவும், நச்சிரியை பரப்பவும் தான் அவர்களை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். அந்த தேர்ந்து கொண்ட நோக்கத்தை செயல்படுத்தும்படியாக அவர்களை இருவர் இருவராய் அனுப்புகிறார். அவர்களும் அவிதமாய் செய்கிறார்கள். ஏனென்றால் மத்திய நற்செய்தி 28:20 வாசிக்கின்ற பொழுது இயேசு பிரபாருடைய நோக்கம் கடைசியில் சொல்லிட்டு போகிறார். இதுதான் சொல்றாரு, நீங்கள் உலகெங்கும் சென்று எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். சீடர்களாய் இருக்கிற நீங்கள் எல்லோரையும் சீடராக்குங்கள். பக்தராக்குங்கள் என்று சொல்லவில்லை, நான் உங்களை சீடர்களாய் மாற்றினேன். சீடர்களாய் இருக்கிற நீங்கள் சீடர்களாய் எல்லோரையும் மாற்றுங்கள். அப்படி என்றால் பிரியமானே, நாமும் மக்கள் மனம் திரும்பும்படியாக நச்சிரியை படி வாழ்வர்களாக, நச்சிரியை படி வாழ்ந்து அதை போதிப்பவர்களாக, இயேசுவின் நாமத்தில் பேய்களை ஓட்டுபவர்களாக, எல்லாவற்றும் மேலாக ஆண்டவரிடத்தில் வேண்டி எண்ணெய் பூசி செவிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனால் விசுவாசிகளுக்கும் அந்த வல்லமையை கடவுள் கொடுக்கிறார். விசுவாசிப்பவர்கள் இத்தனை அடையாளத்தை செய்வார் என்று மாற்று நச்சரி 16:16 இறுதியில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானே, எல்லோருக்கும் அந்த உரிமையை, எல்லோருக்கும் அந்த அதிகாரத்தை, எல்லோருக்கும் அந்த வல்லமையை கொடுக்கிறார். நாம் அப்படிப்பட்ட வல்லமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த இருவராய் அனுப்பி அந்த அப்போஸ்தலர் செய்த அந்த பணியை நீங்கள் நான் செய்கின்ற பொழுது நாமும் யாராய் மாறுகிறோம்? ஆண்டவர் விரும்பி அப்படி சீடர்களாய் மாறுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய சீடர்களாய் மாற அவர்கள் செய்த பணியை நாமும் செய்வோம். அந்த பணிக்குரிய தகுதியை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.